முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஜூன் 24ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் மீதான விவாதத்திற்கு அளித்த பதிலுரையில் கடந்த ஆட்சியில் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக ஊடகங்கள் மீது அரசு தொடர்ந்த வழக்குகள், ஒன்றிய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்று அறிவித்திருந்தார். மேலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள், மீத்தேன், நியூட்ரினோ, கூடங்குள மனு உலை, சேலம் எட்டுவழிச்சாலை ஆகிய திட்டங்களுக்கு எதிராக அறவழியில் போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்பப் பெறப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக 5,570 வழக்குகள் ஏற்கனவே திரும்பப் பெறப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீட் தேர்வு மற்றும் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது முந்தைய அரசால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பினையும் செயல்படுத்தும் வகையில் நீட் தேர்வுக்கு எதிராக அறவழியில் போராடியவர்கள் மீது பதியப்பட்ட 446 வழக்குகளும், டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு எதிராக போராடியவர்கள் மீது பதியப்பட்ட 422 வழக்குகளும் என மொத்தம் 868 வழக்குகளை திரும்பப் பெறவும், அதன் மீதான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார்.